எல்லோருக்கும் வணக்கம். சங்கீதா ஃப்ரம் உங்க ரெட் ஹாட் ஸ்பைசி சமையல். குழந்தைங்களுக்கு கேக்குனா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அந்த கேக் எப்படி செய்யறதுங்கிறது இன்னைக்கு பார்க்கலாங்க. எங்க வீட்டில் எப்பமா கேக் செஞ்சு தருவீங்க அப்படின்னு கம்பல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்காகவே இன்னைக்கு கேக் செய்கிறேங்க. நீங்களும் வீடியோவை பாருங்க. என்னோட பொண்ணு நானே கேக் செய்யணுமான்னு கேட்டாங்க. அதனால என்னோட சேர்ந்து என் பொண்ணும் இந்த கேக்கை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்க. அப்போ தான் என்ன பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். குவாரண்டைன் டைமில் எல்லா வீட்லேயும் பரோட்டா செய்யறதுக்காக மைதா யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மைதா இருந்தால் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் தோசை ஊற்றுறதுக்காகவே கரண்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கரண்டியில் 3 கரண்டி மைதா மாவு சேர்த்திக்கோங்க. அடுத்தது சக்கரை சேர்த்த போகிறோங்க. உங்கள் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ சக்கரை வேணுமோ அவ்வளோ சக்கரை போட்டுக்கோங்க. நிறையாவே போட்டுக்கோங்களேன். நான் அதே கரண்டியில் 3 கரண்டி சக்கரை போட்டிருக்கேன். 3 கப்ஸ் ஆஃப் சுகர் எடுத்தோம் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி இருக்கணுங்க, அப்போ தான் மைதா மாவோட மிக்ஸ் ஆகும். அரைச்ச எல்லா பவுடரையும் மைதா மாவுக்குள்ளே போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. சர்க்கரையை ஜாருக்கு மாற்றியாச்சுங்க, ஃபைன் பவுடராக அரைச்சும் எடுத்தாச்சு. வாங்க மிக்ஸ் பண்ணலாம். நான் எவ்வளோ சுகர் எடுத்தனும் அவ்வளோ சுகரையும் ஃபைன் பவுடராக அரைச்சாச்சுங்க. அரைச்சி மைதாவோட மிக்ஸ் பண்ணிட்டேன். கேக்கோட சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்களே, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன சேர்த்த போகிறோம், கொக்கோ பவுடர். அதே கரண்டியில் கொக்கோ பவுடர் 1 கரண்டி எடுத்துக்கோங்க. அதையும் மைதா மாவோட சேர்த்துக்கலாங்க. சூப்பர் மார்க்கெட்ஸில் கொக்கோ பவுடர் கிடைக்கும். வாவ், வெண்ணெய் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அதே கரண்டியில் 1 கரண்டி வெண்ணெய் போதுங்க. அதையும் மைதாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெண்ணெய் எப்படி ரெடி பண்ணணுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க. பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். பட்டர் சேர்த்தியாச்சு. அடுத்தது என்ன சேர்த்த போகிறோம், ஆப்வியஸ்லி கேக் செய்யணுன்னா எல்லோருமே எக் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. நானும் 2 எக் யூஸ் பண்ண போகிறேங்க. எக் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க மட்டும் எக் சேர்த்திக்கோங்க. எனக்கு எக் டேஸ்ட் பிடிக்காதுங்க, ஆனால் என் குழந்தைங்களுக்கு எக் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக நான் எக் சேர்த்திருக்கேன். எக்கு சேர்த்துறதே சாஃப்ட்னஸ்க்காக தாங்க, கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எக் சேர்த்துறது. அதனால் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கலாம், வேண்டானா எக்கு விட்டுட்டு மற்றதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்தியாச்சுங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. என்னோடய பொண்ணு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கா. மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன். எங்கள் பொண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க, கட்டி இல்லாமல் இருக்குங்க. ஆனால் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளால் கேக் செய்ய முடியாது. அடுத்தது பால் சேர்த்திக்கலாங்க. பால் இவ்வளோதான் சேர்த்துணுங்கிறது கிடையாது, நம்மளுக்கு சாஃப்ட் டெக்ஸ்சர் வர வரைக்கும் பால் சேர்த்திக்கலாங்க. பால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், கொக்கோவோட கலர் சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு. இப்போயும் திக்காக தான் இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. செகண்ட் டைம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணதில் சாஃப்ட் டெக்ஸ்சர் வரலங்க, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் நல்லா பாலை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வீட்டில் எல்லோரும் இட்லி ஊற்றுறதுக்காக மாவு ஆட்டுவோம் இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கரண்டியில் மோந்து ஊற்றுனீங்கன்னா நல்லா சலசலன்னு வரும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த கன்சிஸ்டன்சி போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட் பண்ணிக்கலாங்க. ப்ரெஷர் குக்கர் எடுத்து மேலே குக்கராக எடுத்துக்கோங்க, அகலமாக இருக்கணும். குக்கர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது குக்கருக்குள்ளே நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோன்னா, வீடு கட்டுறதுக்காக மணல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மணல் எடுத்து அடிபாகம் நிறையிற வரைக்கும், அதாவது அடிபாகம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அது நிறையிற வரைக்கும் மணலை ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு குக்கரோட ஹீட்டுக்கே மணலும் சூடாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேக் செய்ய போகிற வெசலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ப்ரெஷர் குக்கர் ஹீட் ஆகிடுச்சுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் உள்ளே மணல் ஃபில் பண்ணிக்கலாங்க. மணலை வந்து சமமாக வர மாதிரி பரப்பி விட்டுக்கணும், அப்போ தான் எந்த வெசல் வச்சாலும் நேராக நிற்கும். மணலும் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரோட சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் வச்சுருக்கேன். தமிழில் பிறமனைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா திருவுக்குடின்னு சொல்லுவாங்க. சூடு தாங்கிறதுக்காக வைக்கிற பாத்திரம், அதை சென்டர் போர்ஷனில் வச்சுக்கலாங்க. குக்கரில் இருக்கிற மணல் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும், சிம்மில் வச்சிடலாங்க.
அதுக்குள்ள சில இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்தணும். ஃபர்ஸ்ட் எசன்ஸ் சேர்த்திக்கலாம், பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைனா வெனிலா எசன்ஸ், உங்களுக்கு எது வேணுமோ அதை சேர்த்திக்கலாங்க. பைனாப்பிள் எசன்ஸ் நான் எடுத்திருக்கேங்க. இந்த ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்திக்கோங்க, கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக எடுத்தால் போதும். பைனாப்பிள் எசன்ஸ்க்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பட்டர் ஷீட் எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த வெசல் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த வெசலோட அடிபாகத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கணும். பாத்திரத்தோட சுற்றுப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் பட்டர் ஷீட் பிளேஸ் பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக ஒரு பட்டர் ஷீட் எடுத்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது வெசலோட சென்டரில் வச்சுருங்க. ரெண்டு பீசஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா பட்டர் ஷீட், அதை வந்து சைடில் நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி வச்சிடணும். சில்வர் வெசல்ஸ் யூஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக கருகி போயிடும் வெசல். பாத்திரம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஈய பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பாத்திரம் வந்து கருகி போகாது, அடிபிடிக்காது சீக்கிரம். அகலமான பாத்திரமாக இருக்கணுங்க. நீளமாக இருக்கிறத வச்சிடாதீங்க, அகலமாக இருக்கிறத வச்சா தான் கேக்கோட லேயர் வந்து அடியிலேருந்து மேலே வரைக்கும் ஒரே மாதிரி சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா திக்காயிரும். இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில் பண்ணணும். 1 teaspoon பேக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் எப்போ மிக்ஸ் பண்ணணும் தெரியுங்களா, குக்கருக்குள்ளே கொக்கோ மிக்ஸை எடுத்து எப்போ வைக்க போகிறோமோ அப்போ தான் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, ஏற்கனவே எடுத்தோம் இல்லைங்களா, அதில் 1 teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக என்ன சேர்த்த போகிறோம், தூள் உப்பு தாங்க, 1/4 teaspoon சேர்த்திக்கோங்க. 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1 teaspoon பேக்கிங் சோடா, 1/4 teaspoon தூள் உப்பு, இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள், தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் திக்காக இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தாங்க சொல்கிறேன், சில்வர் வெசல் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்து பட்டர் ஷீட் போட்டு அதில் கொக்கோ மிக்ஸை உள்ளே ஃபில் பண்ணிடுங்க. ஃபைனலி கொக்கோ மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு, வெசல்லையும் ஃபில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா தான் கேக் வந்து நம்மளுக்கு ஃப்ளாட்டாக வரும். மணல் நல்லா சூடாகிடுச்சு, கேக் செய்யறதுக்கு உண்டான வெசலில் உள்ளே வச்சிடலாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க, குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது குக்கர் லிட்டில் பெல்ட் இருக்கு இல்லைங்களா, குக்கர் பெல்ட், அந்த பெல்ட்டை போடாமல் தாங்க யூஸ் பண்ணணும். குக்கர் பெல்ட் போட்டு வச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம்லேயே குக்கர் பெல்ட் போயிடும், மறுபடியும் புதுசு தான் வாங்கணும். லிட் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் விசில் போடக்கூடாதுங்க, ஞாபகமாக வச்சுக்கோங்க. குக்கர் லிட் யூஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு 20 minutes ஆகிடுச்சுங்க. வாங்க கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கொக்கோ மிக்ஸ் ஒட்டவே இல்லைங்க, இந்தளவுக்கு ஒட்டாமல் வந்துச்சுனாவே நாம் சாப்பிட்றதுக்கு கேக் ரெடி. குக்கருக்குள்ளேருந்து கேக் விசிலை வெளியில் எடுத்தாச்சு, உடனே சாப்பிட்றாதீங்க, நல்லா ஆற விடணும். கேக்கோட ஹீட் கம்மியாயிடுச்சுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா, பண்ணுறதுக்கு முன்னாடி வெசலும் பட்டர் ஷீட்டும் ஒட்டியிருக்கோங்க. ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் கத்தி விட்டு லைட்டாக நகத்தி நகத்தி விடுங்க. நகத்தி விட்டிங்கன்னா கேப் வந்துடும், ஃப்ரீ ஆகிடும், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கேக் இப்போது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கேக் வெசல் இருக்கு இல்லைங்களா, அது மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் வச்சு அப்படியே தலைகீழாக கமுத்திடுங்க. கமுத்திட்டு அந்த வெசல் மேலே ஒரு 4-5 தட்டு தட்டுங்க, தட்டினிங்கன்னா ஃப்ரீ ஆயிரும், கேக் வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். பாதாம் பிஸ்தா நட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க. என்னோட செல்ல பொண்ணு கேக்கு கட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. என்னோட குட்டி தம்பி எப்போ கேக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. பாருங்க கேக்கை கட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக கட் பண்ணிங்கன்னா கேக்கு சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தங்க. ஸோ கெட் ரெடி டு ஈட் த கேக். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன், ஸ்பாஞ்சியாக பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ண ரெடி ஆயிட்டிங்களா, செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ரெட் ஹாட் ஸ்பைசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.